ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பம் ராசி. அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு இப்போ பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், சாதகமான நாட்கள் என்ன இருக்குது, பாதகமான நாட்கள் என்ன இருக்குது, இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் வருங்க, அதில் நீங்கள் என்ன மாதிரி முறையான வழிபாடு செஞ்சீங்கன்னா இவ்வளவு நாள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஆடையில் அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆடி காத்துல உங்களது துன்பங்கள் பறந்தோடுமா இல்லையா, இருக்கிற துன்பம் நீடிக்குமா அப்படிங்கிற முழு தகவலையுமே, உங்களது கிரக மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கு, அந்த மாற்றங்கள் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன நிலை மாறும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள், மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கள் என்ன பண்ணலன்னா எளிய வழிபாடு தாங்க, உங்களது ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் தாங்க, சிவனது அருளை பெற நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறதுமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடும். சனிக்கிழமையில் சிவன் அல்லது முருகன் வழிபாடு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்வில் நீங்கள் முன்னேற்றம் காணும் வகையில் அமைகிறத நீங்கள் கண்கூடாக காண முடியும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான், அதனால் சனிக்கிழமையில் உங்களது ராசிக்குரிய கடவுள்களை நீங்கள் வணங்குறதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிவபெருமான், முருகன் வழிபாடு ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான வழிகளை கொடுப்பதற்கு இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமாக நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். வாங்க தொடர்ந்து நாம இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மாற்றங்களை பற்றி அப்போவுமே சிந்தனை அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு பார்த்தா இந்த கும்பராசிக்காரங்களை சொல்லலைங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு செயலை நாம் சொல்லிட்டோமா அதை கட்டாயம் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஓய்வு அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கும்பராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா வக்ர இயக்கத்தில் இருக்கு. மேலும் ரெண்டுல ராகுவும் எட்டுல கேதுவும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மூலம் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவும் கொஞ்சம் வருங்கிறதுனால ஆரோக்கியம் விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க. ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அதெல்லாமே நிறுத்தாதீங்க, தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட மருத்துவரை அணுகி நீங்க முறையான மருத்துவம் செய்யறது ரொம்பவும் நல்லதா அமையும். உங்களது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில விஷயத்தில் உங்களது எதிரிகளின் தொல்லை வந்து சேருங்க, ஏதாவது குறுக்கிடுற மாதிரியான சம்பவங்கள் நேருங்கிறதுனால வியாபார விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களது நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களாக திகழ்வாங்க, இவங்க மூலயமா உங்களுக்கு செயல்திறன்கள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்துட்டு அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி மன அமைதிக்கான வாய்ப்பு உங்களது இல்லத்தில் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் வீடு இந்த எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் பிரச்சனை வந்துதாங்க மறையும், நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தையும் சரி தொழில் விஷயத்தையும் சரி உங்களது நேரடி பார்வையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை இருக்கு. இந்த கிரக நிலைகள் மாற்றம் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இதன் மூலம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உருவாகுதுங்க. இதன் மூலம் உங்களது குடும்பத்தில் சுப காரிய பேச்சுக்கள் கூடிய விரைவில் கை கூடும் வண்ணம் அமையும். மேலும் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கை கொள்ள முடியுங்க. அதாவது வீடு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை வச்சுருப்பீங்க இல்லையா, நல்ல வீடு உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க. அதெல்லாமே நீங்கள் உங்களது ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகுது.
உங்களுக்கு உங்களோட சகோதரர்களோட ஒத்துழைப்பு சில சமயங்களில் ரொம்பவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடுங்க. சில நல்ல காரியங்கள் அவங்க கூட சேர்ந்து உங்களது இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே அமையும். குரு பகவானோட பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்துல பதிவதன் மூலம் தொழிலை நீங்கள் இந்த சமயத்தில் விரிவுபடுத்தினீங்கன்னா அந்த தொழில் வந்துட்டு நல்ல முதலீடுகள் தரும் வகையில் அமையுங்க. புதிய முதலீடுகள் செஞ்சு அதில் வளர்ச்சி அடைய நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களை பயன்படுத்திட்டீங்கன்னா கட்டாயம் நன்மை பயக்கும் விஷயமா இருக்குங்க. ஏன்னா தொழில் சிறப்பாக இதுக்கு மேலே அமோகமாக நடக்கும். இப்போ உங்களுக்கு குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்துச்சான்னு பார்த்தா வரவே இல்லைங்க. இந்த குருமங்கள யோகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருக்குது. இந்த ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த லாபம் பெறுவதை சிக்கலாக்கும் வகையில் விட்டுடுங்க. இதனால் நீங்கள் வந்துட்டு வாய்ப்புகள் நல்லா இருக்கும்போது நம்மளோட தொழிலை விரிவுபடுத்துறதுலாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சரியாக முறையாக செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துமோ கவுத்துமோன்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. அதற்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு முறை இருக்கோ அந்த முறைப்படி செஞ்சீங்கன்னா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் தொழில் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் அனுபவஸ்தர்களோட ஆலோசனை ரொம்பவும் கை கொடுக்கும் வகையில் அமையும். அதனால் யார் ஒருத்தர் பேச்சையும் அலட்சியமாக நினைக்காதீங்க. அந்த கருத்தில் உள்ள நல்லது எது கட்டது எது அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கோங்க. இதன் பிறகு கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் உங்களுக்கு வக்ரம் பெறாருங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தா ஆடி 5ஆம் தேதியே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த புதன் பகவான். பஞ்சம் அதிபதியான அந்த புதன் பகவான் உங்களுக்கு வக்ரம் பெறுவதால் என்ன மாதிரியான உங்களது வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கொஞ்சம் தலை தூங்கும் வாய்ப்பு இருக்குங்க. எதிரிகளின் பலம் கூடும். அதனால கவனம் வந்துக்கோங்க. லாபம் ஒரு வழியில் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் மற்றொரு வரியில் செலவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்பவும் நல்லதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேருங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். அவங்க வந்துட்டு உங்களது மேற்பார்வையில் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அஷ்டமாதிபதியாகவும் புதன் பகவான் உங்களுக்கு இருக்காருங்க. இதன் மூலம் இந்த வக்ர காலத்தில் என்ன நடக்கும் உங்களது உறவுகள் மத்தியில் அப்படின்னு பார்த்தா மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் வாய்ப்புமே இருக்குங்க. ஏன்னா தொழில் விஷயம் குடும்ப விஷயம் எல்லாமே கவனமாக இருந்தாலும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இவங்க ஏதாவது பிரச்சனை வந்து சண்டை வந்து பேசாமல் இருந்தால் கூட அவங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒன்று சேர்வதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. உங்களுக்கு வீடு மாற்றம் இந்த மாதம் நன்மை தரும் ஒரு சிறப்பான பலனாக அமையும். இது மட்டும் இல்லாமல் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறாருங்க. உங்களோட ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான். இவர் வந்துட்டு சப்தம ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவர் வர்றது எல்லாமே நல்ல நேரம் தாங்க. உங்களோட தொழில் மற்றும் உங்களோட வியாபாரத்தில் இந்த சமயத்தில் கணிசமான லாபம் உங்களது கைகளில் புரளும். மேலும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் அந்த சிம்மராசி சுக்கர பகவான் வரும்போது உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு சென்று வர உங்களது ஆசைகள் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உங்களோட உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும் வாய்ப்பை சிம்ம ராசியில் சுக்கர பகவான் வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதாவது ஆடி 16ஆம் தேதிக்கு மேலாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பொது வாழ்க்கையில் உள்ள நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியுமே ரொம்பவும் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. ஏன்னா வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு கணக்கு வழக்குகளில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை தாங்க. உங்களோட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். கலைஞர்களுக்கு வந்துட்டு உங்களது எதிரிகளால் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை
காட்ட வேண்டிய மாதம் இந்த மாதம். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும். துணிந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். வீட்டில் வரவுக்கும் செலவுக்கும் ஓரளவுக்கு சரியாக தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்களது பேச்சை கேட்காத உங்களது பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரோட ஒரு அனுசரணையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறிய தகவல்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எந்தெந்த கிரக மாற்ற நிலைகள் இந்த மாதம் உருவாகுது, இதன் மூலம் உங்களது வாழ்க்கை என்ன மாதிரியான பலன்கள் பெறப்போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.